எஸ்பிஎல் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. ஃபார் டீடைல்ஸ் கால் 9176610666. தமிழக சட்டசபையில் உரையாற்றிய கவர்னர் ரவி அரசு தயாரித்த உரையில் பல விஷயங்களை வாசிக்காமல் தவிர்த்தார். இதனால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கவர்னரை விமர்சித்து வருகின்றன. தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி தலைமையில் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு, ஆர் ராசா, வில்சன், என் ஆர் இளங்கோ உள்ளிட்டோர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். சட்டசபையில் உரையாற்றும் போது கவர்னர் மரபை மீறி நடந்து கொண்டதாகவும் தேசிய கீதத்தை அவமதித்ததாகவும் ஜனாதிபதியிடம் புகார் கூறினர். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்து அனுப்பிய கடிதத்தையும் ஜனாதிபதியிடம் வழங்கினர். மீது ஏதாவது வேணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கேட்கலாம். படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்து அப்ராப்பர்ட் ஆக்ஷன் நினைக்கிறீங்களோ அது எடுங்க, ஆக்ஷன் எடுங்கன்னு நான் சொன்னது வந்து என்ன சரி சொல்லுங்களோ அது அந்த ஆக்ஷன் நோக்கம். அவருடைய நோக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஒட்டுமொத்தமா சனாதன கொள்கையில புகுத்தணும், திணிக்கணும் அப்படிங்கறத தமிழ்நாடு எப்பவுமே ஏற்றுக்காது. இது பெரியார் தேசம், அது இரண்டாவது மணி தேசம், ஆனா கலைஞர்களுடைய தேசம். இந்த தேசத்துல வந்து யாரும் புதுசா வந்து ஒரு சிறிய நெட்டை வளர்த்துற முடியாது. அது இது வந்து திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் மலிந்து போன நேருண்டியா காலங்காலமாக நூறாண்டு கால கட்சி, நூறு ஆண்டுகளாக கசிஸ்ட் கட்சி காலத்திலிருந்து நூறு ஆண்டுகளாக திராவிட இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கத்திற்கு மாறான கொள்கைகளை யாரும் திணிக்க முடியாது. அது கவர்னர் தப்பா வந்து எடை போட்டு திணிச்சு பாக்குறாரு, முடியாது.